வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு டெரஸ் அவுட். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, குரூப் தியரியில் ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு ப்ராப்ளம் தான் பார்க்க போகிறோம். இது வந்து இது இம்பார்ட்டண்டான ப்ராப்ளம் என்னன்ட்டு ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம் சரிங்களா. என்ன கேட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா, ப்ரூவ் த நெசசரி அண்ட் சஃபிஷியன்ட் கண்டிஷன் ஃபார் அ நான் எம்டி சப்செட் ஹெச் ஆஃப் அ குரூப் ஜி கமா ஸ்டார் டு பி அ சப் குரூப் இஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க சரிங்களா. இது என்ன கேட்டிருக்காங்க, ஃபஸ்ட்டு நெசசரி என்ன நெசசரியாக என்ன கண்டுபிடிக்கணும்ட்டு எழுதணும், அப்புறம் சஃபிஷியன்ட் கண்டிஷன் என்னெல்லாம் இருக்குது அதெல்லாம் எழுதணும் சரிங்களா. நெசசரினா கண்டிப்பாக இதெல்லாம் என்னன்ட்டு நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்ட்டு நம்ம என்னெல்லாம் நெசசரி இந்த கொஷினில் கொடுத்துருக்காங்க கண்டுபிடிக்கிறதுக்கு, அதை வந்து தனியாக ஒரு இடத்து எழுதணும். சஃபிஷியன்ட்னா நெசசரியை வந்து ப்ரூவ் பண்ணுறதுக்கு சஃபிஷியண்ட்டாக என்னெல்லாம் நம்ம வந்து தேவையோ அதெல்லாம் ப்ரூவ் பண்ணணும் சரிங்களா. அதுதான் உங்களுக்கு கொஸ்டின். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு நெசசரி கண்டிஷன்ட்டு எழுதுகிறேன். நெசசரி கண்டிஷனில் உங்களுக்கு அதாவது குரூப் ஜி சரிங்களா, குரூப் ஜி இஸ் அ குரூப்பு, ஹெச் இஸ் அ நான் எம்டி, அது கொஸ்டினில் அப்படி எழுதியிருக்கேன், நான் எம்டி சப்செட் ஆஃப் குரூப் ஜி சரிங்களா. குரூப் ஜியோட நான் எம்டி சப்செட் தான் ஹெச். அது மட்டும் இல்லாமல் ஹெச் இஸ் அ குரூப் சப் குரூப் சரிங்களா, ஹெச் இஸ் அ சப் குரூப்பு அப்படி சொல்லி ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. அப்போ ஹெச் இஸ் ஆல்சோ அ சப் குரூப் ஆஃப் ஜி சரிங்களா. ஹெச் வந்து ஜியோட சப் குரூப்பு, அது மட்டும் இல்லாமல் ஹெச் வந்து ஜியோட நான் எம்டி சப்செட்டு. சப்செட்னா வேறு எதுவும் இல்லை, இது வந்து ஜியோட செட்டுனா சப்செட்னா அதுக்கு உள்ளே இருக்கிறது தான் ஒரு சப்செட் சரிங்களா. அதேமாரி சப் குரூப்னாலும் இது சேம் தான் சரிங்களா. இப்போ வந்து உங்களுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படி பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க, ஏ கமா பி பிலாங்ஸ் டு ஹெச். ஏ கமா பி பிலாங்ஸ் டு ஹெச்னா நம்மளுக்கு செகண்ட் டேர்ம் மட்டும் இன்வர்ஸ் ஆகுது, அதாவது ஏ ஸ்டார் பி இன்வர்ஸ் பிலாங்ஸ் டு ஹெச் ஆகுது சரிங்களா. அது நல்லா நோட் பண்ண வேண்டிய விஷயம், அதுதான் மெயினே இந்த ப்ராப்ளமில். அதாவது ஏ கமா பி இதில் வந்து உங்களுக்கு எக்ஸ் கமா ஒய்ட்டு கொடுத்தாலும் உங்களுக்கு வந்து செகண்ட் ஒய் டேர்ம் வந்து இன்வர்ஸ் ஆகும், எக்ஸு ஸ்டார் ஒய் இன்வர்ஸ் அப்படின்ட்டு வரும் சரிங்களா. அதனால் நோட் பண்ண வேண்டிய டேர்மு. இப்போ வந்து நம்மளுக்கு வந்து பி வந்து பி இன்வர்ஸ் ஆகுது, அப்போ வந்து நம்ம என்ன எழுதலாம் பார்த்தீங்கன்னா, வேற பி பிலாங்ஸ் டு ஹெச்னா பி இன்வர்ஸ் ஹெச்ட்டு வரும், இந்த விச் இம்ப்ளாய்ஸு சரிங்களா, விச் இம்ப்ளாய்ஸ் பி இன்வர்ஸ் ஹெச். இது வந்து உங்களுக்கு இந்த ஒரு ஏதாவது ஏகமா பி வந்து உங்களுக்கு விச் இம்ப்ளாய்ஸ் இது ஆகுது, அதுதான் நம்ம வந்து பி வந்து பி இன்வர்ஸ் ஆகுது. அப்போ வந்து இன்வர்ஸ் எலிமெண்ட் எக்ஸிஸ்ட் கரெக்டாக, அதாவது பி வந்து இன்வர்ஸ் ஆச்சுன்னா இன்வர்ஸ் எலிமெண்ட் கண்டிப்பாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நம்மளுக்கு பி இன்வர்ஸ் கிடச்ச பிறகு தான் நம்ம வந்து ஏ கமா பி வந்து ஏ ஸ்டார் பி இன்வெஸ்ட் வருது. அப்போ வந்து க்ளோஷர் எக்ஸிஸ்ட் மல்டிப்ளிகேஷன் கரெக்டாக, மல்டிப்ளிகேஷனாக க்ளோஷர் எக்ஸிஸ்ட் அப்படின்ட்டு இது வந்து நெசசரி, இதெல்லாம் நம்ம வந்து ப்ரூவ் பண்ண போகிறோம் நெசசரியா அப்படின்னு நம்ம வந்து எழுதியிருக்கோம். சப் குரூப்னால் நம்ம கண்டிப்பாக க்ளோஷர் அசோசியேட்டிவ் ப்ரூவ் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு வந்து ஹெச் வந்து ஒரு குரூப்டே சொல்கிறாங்க சரிங்களா. ஹெச் வந்து ஒரு சப்செட் ஆஃப் எ குரூப், அதனால் நம்ம வந்து குரூப்க்கு உண்டான எல்லா ப்ராப்பர்ட்டிஸுமே நம்ம ப்ரூவ் பண்ணணும். அதனால் நம்ம வந்து இன்வர்ஸும் நம்மளுக்கு தேவை, அதனால் நம்ம இன்வர்ஸும் இதில் எக்ஸிஸ்ட்டு, இந்த இதில் நெசசரி கண்டிஷன் இப்படி தான் எழுதணும். இப்போ வந்து சஃபிஷியன்ட் கண்டிஷன் எழுதுவோம். சஃபிஷியன்ட் கண்டிஷனில் வந்து லெட்டர்ஸ் ப்ரூவ் ஹெச் இஸ் அ சப் குரூப் ஆஃப் ஜி. ஹெச் இஸ் அ சப் குரூப் ஆஃப் ஜினா ஃபஸ்ட்டு க்ளோஷர் அசோசியேட்டிவ் கண்டுபிடிக்கணும். அதுதான் நம்ம க்ளோஷர் ஃபஸ்ட்டு கண்டுபிடிப்போம். க்ளோஷருக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து க்ளோஷர் கண்டுபிடிக்கணும்னா நம்ம ஆக்டே நம்ம இங்கே க்ளோஷர் தான் ஃபஸ்ட்டு இங்கே சால்வ் பண்ணியிருக்கோம். அதாவது ஃபஸ்ட்டு பி பிலாங்ஸ் டு ஹெச், ஃபஸ்ட்டு பி இன்வர்ஸ் எடுத்துகிட்டு பி இன்வர்ஸ் கிடச்ச பேர் ஏ கமா பி போட்டு பி இன்வர்ஸ் இங்கே வர வைக்கிறோம். அதுதான் நம்ம இங்கே பண்ண போகிறோம். திருப்பி க்ளோஷர்லேயும் க்ளோஷரில் வி நோ தட் பி பிலாங்ஸ் டு ஹெச், விச் இம்ப்ளைஸ் பி பிலாங்ஸ் டு ஹெச்னா உங்களுக்கு பி இன்வர்ஸ் கிடைக்குது, பி இன்வர்ஸ் பிலாங்ஸ் டு ஹெச் சரிங்களா. இந்த இம்ப்ளைஸ் சிம்பிள் மெயின், இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஏ கமா பி பிலாங்ஸ் டு ஹெச்னா உங்களுக்கு ஏ ஸ்டார் பியில் பி இன்வர்ஸ் பிலாங்ஸ் டு ஹெச்ட்டு வருது. அப்போ வந்து உங்களுக்கு நம்மளுக்கு க்ளோஷரை பொறுத்த வரைக்கும் ஏ ஸ்டார் பீட்டு வரும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு திருப்பியும் இது வந்து ஒரு ஏகமா பீட் எடுத்துக்கிட்டுனா திருப்பியும் உங்களுக்கு இது ஏகமா பி இன்வர்ஸ் இருந்ததுன்னா அப்போ திருப்பி ஏகமா பி இன்வர்ஸ் வந்து திருப்பியும் உங்களுக்கு இங்கே ஏகமா பி இன்வர்ஸ்னால் என்ன வரும், ஏ ஸ்டார் பி இன்வர்ஸ் த ஹோல் இன்வர்ஸ் வரும். அதுதான் ஏ ஸ்டார் பி இன்வர்ஸ் த ஹோல் இன்வர்ஸ் பிலாங்ஸ் டு ஹெச். இன்வர்ஸ் இன்வர்ஸ் கேன்சல் ஆச்சுன்னா ஏ ஸ்டார் பீட்டு வரும் சரிங்களா. இப்போ இந்த ஸ்டெப்பு புரிஞ்சுதா, அதாவது ஏ கமா பி பிலாங்ஸ் டு ஹெச் வந்து உங்களுக்கு ஏ ஸ்டார் இன்ட்டு பி இன்வர்ஸ் வருது. இப்போ திருப்பி இதை வந்து உங்களுக்கு ஏகமா பி இன்வர்ஸ் ஏகமா பி இன்வர்ஸ் இருந்ததுன்னா உங்களுக்கு ஏ ஸ்டார் பி இன்வர்ஸ் த ஹோல் இன்வர்ஸ் வரும், இன்வர்ஸ் இன்வர்ஸ் கேன்சல் ஆச்சுன்னா ஏ ஸ்டார் பீட் வரும் சரிங்களா.
இப்போ வந்து ஏ ஸ்டார் பி வந்து க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி ப்ரூவ் ஆச்சு, தர்ஃபோர் க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி இஸ் ட்ரூ. இப்போ அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு தெரியும், இது வந்து மல்டிப்ளிகேஷன், அதனால் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி இஸ் ஆல்வேஸ் ட்ரூ ஃபார் மல்டிப்ளிகேஷன் அப்படின்ட்டு சொல்லி எழுதிடுறீங்க. ஐடென்டிட்டி ப்ராப்பர்ட்டி என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஐடென்டிட்டி ப்ராப்பர்ட்டிக்கு நம்ம இ வந்து நம்மளுக்கு தேவை, கரெக்டாக இ டு ஒரு டேர்ம் தேவை. அதனால் நம்ம வந்து ஏ கமா ஏ ஏன் எடுக்கிறோம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இ வந்து எப்படி கொண்டு வரலாம், நம்மளுக்கு இன்வர்ஸ் ப்ராப்பர்ட்டி, இன்வர்ஸ் ரூல் தெரியும். இன்வர்ஸ் ரூல் என்னது, அதாவது ஏ ஸ்டார் ஏ இன்வர்ஸ் இல்லைனா பி ஸ்டார் பி இன்வர்ஸ்னா உங்களுக்கு ஈக்குவல் டு இட்டு கிடைக்கும் ஐடென்டிட்டி டேர்ம், சரிங்களா? அது அதுதான் உங்களுக்கு ஐடென்டிட்டி டேர்ம் கிடைச்சிரும். அதாவது ஒரு நார்மல் டேர்ம் இன்டு ஒரு இன்வர்ஸ் டேர்ம் மல்டிப்ளிகேஷன் பண்ணால் ஒரு ஐடென்டிட்டி டேர்ம் கிடைக்கும். அதுதான் நம்ம இங்கே வந்து இப்போ நம்ம கொஷினில் கொடுத்துருக்குற அந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி பார்க்கணுன்னா, ஏ கமா பி இட்டு இருந்ததுன்னா செகண்ட் டேர்ம் வந்து இன்வர்ஸ் ஆகுது. அதனால் நம்ம வந்து ரெண்டுமே ஏட்டு எடுத்துக்கிட்டோன்னா செகண்ட் டேர்ம் ஏ வந்து இன்வர்ஸ் ஆகும். அதனால தான் விச் இம்ப்ளைஸ் உங்களுக்கு வந்து ஏ ஸ்டார் ஏ இன்வர்ஸ் பிலாங்ஸ் டு ஹெச், சரிங்களா? அப்போது ஏ ஸ்டார் ஏ இன்வர்ஸ் வந்து உங்களுக்கு பை டெஃபினிஷன், சரிங்களா, வந்து உங்களுக்கு இன்வர்ஸ் ப்ராப்பர்ட்டியோட ரூல், ஏ இன்டு ஏ இன்வர்ஸ் வந்து ஈட்டு கிடைக்கிறது. அதனால் பை டெஃபினிஷன் உங்களுக்கு ஈட்டு கிடச்சிருது, விச் பிலாங்ஸ் டு ஹெச். அதனால் ஐடென்டிட்டி எலமெண்ட் எக்ஸிஸ்ட், ஐடென்டிட்டி எலமெண்ட் கண்டிப்பாக ஈட்டு ஒன்று எக்ஸிஸ்ட் இருக்குது, சரிங்களா? அதனால் ஐடென்டிட்டி ப்ராப்பர்ட்டி ட்ரூ ஆயிடுச்சு. இப்போ இன்வர்ஸ் ப்ராப்பர்ட்டி என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, இன்வர்ஸ் ப்ராப்பர்ட்டிக்கு என்ன வரணும், ஏ இன்வர்ஸ் கிடைக்கணுமா? அப்போ வந்து உங்களுக்கு இங்கே ஈட்டு இ பிலாங்ஸ் டு ஹெச் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இ பிலாங்ஸ் டு ஹெச்னா உங்களுக்கு இங்கே அப்போ இ இங்கே யூஸ் பண்ணலாம். இங்கே ஏன் யூஸ் பண்ண முடியல பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து ப்ரீவியஸ் ஸ்டெப்பில் இஏ கிடையாது, இட்டு ஒரு டேர்மே கிடையாது. அதனால தான் நம்ம வந்து ஏட்டு ஒரு டேர்ம் இருக்கனால ஏ வச்சு நம்ம வந்து ஒரு இன்வர்ஸ் ஆக்கி அந்த ஃபார்மில் பேஸ் பண்ணி ஏ கமா ஏட்டு போட்டு ஏ செகண்ட் டேர்ம் ஏ வந்து இன்வர்ஸ் ஆகி அது வந்து ஏ இன்டு ஏ இன்வர்ஸ் வந்து இன்வர்ஸ் ரூல் படி உங்களுக்கு இட்டு எழுதலான்ட்டு இ எழுதிட்டு இ வந்து பிலாங்ஸ் டு ஹெச்ட்டு எழுதியிருக்கோம். இங்கே வந்து இ நம்மளுக்கு கிடச்சதுனால நம்ம இன்வர்ஸ் ப்ராப்பர்ட்டியில் இ கமா ஹெச்ட்டு இ கமா ஏயோ இல்லை பிஓ என்னென்னா டேரெக்டாக எழுதலாம். இப்போ ஏட்டு எடுத்துக்கலாம், இ கமா ஏ வந்து எப்படி எழுதலாம், இப்போ இ கமா ஏட்டு இங்கே இருந்ததுன்னா உங்களுக்கு இ இன்டு ஏ இன்வர்ஸ் கிடைக்குமா, அதுதான் இங்கே எழுத போகிறோம், இ இன்டு ஏ இன்வர்ஸ் பிலாங்ஸ் டு ஹெச். அப்போ வந்து உங்களுக்கு ஐடென்டிட்டி ரூலை பொறுத்த வரைக்கும் என்னது, எனி வேரியபிளோ இல்லை நம்பரோ மல்டிப்ளை இ கூட, அதாவது ஐடென்டிட்டி டேர்ம் இ கூட மல்டிப்ளை ஆகும்போது அந்த வேரியபிளோ நம்பர் தான் ரிசல்ட்டாக வரும். அதுதான் உங்களுக்கு டெஃபினிஷனாக எழுதியிருக்கேன். ஏ இன்வர்ஸ் இன்டு ஏ இ வந்து உங்களுக்கு ஏ இன்வர்ஸ் தான் பை டெஃபினிஷன், அதாவது ஐடென்டிட்டி ரூல், சரிங்களா? அப்போ வந்து உங்களுக்கு இ இன்டு ஏ இன்வர்ஸ் வந்து இ கூட மல்டிப்ளை ஆனதுனால ஏ இன்வர்ஸ் தான் உங்களுக்கு ஆன்சர் வரும். அப்போ விச் பிலாங்ஸ் டு ஹெச், அப்போ வந்து உங்களுக்கு இன்வர்ஸ் எலமெண்ட்டும் எக்ஸிஸ்ட். இதுலேருந்து என்ன தெரியுது வருது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஹெச் வந்து சப் குரூப் டு அப்பமே நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். க்ளோஷரும் அசோசியேட்டிவ் ப்ரூவ் ஆகும்போதே உங்களுக்கு சப் குரூப் டு ஹெச் ப்ரூவ் ஆயிடுச்சு. ஆல்சோ ஹெச் இஸ் அ சப் செட் ஆஃப் குரூப் ஜிக்கு தான் நம்ம வந்து இன்வர்ஸ் வரைக்கும் ப்ரூவ் பண்ணோம், சரிங்களா? இதுதான் உங்களுக்கு இந்த தியரமோட, சாரி இந்த ப்ராப்ளமோட ஒரு ஆன்சர். இப்படி தான் நீங்கள் வந்து ஃப்ரேம் பண்ணி கொண்டு போகணும். இப்போ வந்து உங்களுக்கு குரூப் தியரியில் ஒரு மோஸ்ட் ஆஃப் த ப்ராப்ளம்ஸ் கவர் பண்ணிட்டோம், இன்னும் கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் இருக்குது, அதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம், சரிங்களா? இதுதான் இந்த வீடியோவில் சொல்லணும்னு வச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணணும் நம்ம சேனலுக்கு நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம், இல்லை நம்ம சேனலுக்கு மெம்பர் கூட ஆகி நீங்கள் சப்போர்ட் பண்ணலாம். இந்த மாதிரி இன்னொரு நம்ம சந்திப்போம். நன்றி.